வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரிதாபமான செய்தி என்னென்னா, சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் அதாவது பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து தான் இந்த ஒரு துறைக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் சினிமா பின்புலத்தில் இருந்து மிகவும் எளிமையாக உள்ள வந்திருந்தாலும் திறமையுள்ள பல முக்கியமான முன்னணி நடிகைகள் பலரும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கான நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் இன்றைக்கி திரையுலகத்துக்குள்ளே வந்து அவங்களுடைய திறமையின் மூலமாக நல்ல ஒரு நடிகர்களாக நடிகைகளாக மின்னிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் சினிமா திரையுலகத்தை சார்ந்த பிரபல முன்னணி மூத்த நடிகை ஒருவருக்கு நடந்த சோகமான நிகழ்வானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியிருக்கு. சினிமா திரையுலகத்தில் நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை முடிச்சுட்டு தான் சினிமா திரையுலகத்துக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்தாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதற்கு எதிர்மாறாக நிறைய நடிகைகள் அதையும் தாண்டி இங்கே வந்து நிறைய சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் சினிமாவினுடைய மூத்த நடிகை ஜீவிதா அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு துன்பமானது நடந்திருக்கு. நடிகை ஜீவிதா சமீப காலமாகவே நிறைய திரைப்படங்களில் முக்கியமான துணை கதாபாத்திரத்தில் வந்து போகிறாங்க. கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்தில் நடிகர் கார்த்தி அவர்களுக்கு 5வது அக்காவாக நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் அவங்களுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஏற்கனவே கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் வெளியான ஆண் தேவதை என்கிற திரைப்படத்தில் சமுத்திரகனிக்கு வில்லியாக சிறப்பான கதாபாத்திரங்களை செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்னாலேயே விஜய் டிவி, சன் டிவி என சின்ன திரையில் இருக்கக்கூடிய அனைத்து சீரியல்கள்லேயுமே முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து அது மூலமாகத்தான் இவங்க ரசிகர்களுக்கே பரிச்சயமானாங்க. சமீபத்தில் அவங்க அளித்த பேட்டியில் முதல் முதலாக ஏவிஎம்மினுடைய மனதில் உறுதி வேண்டும் என்கிற சீரியல் மூலமாகத்தான் இவங்க சின்ன திரைக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் உள்ளிட்ட நிறைய தொடர்களில் நடித்து ரசிகர்களுக்கு பரிச்சயமாகி ஆரம்ப காலகட்டத்திலேயே இவங்களுக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் வாய்ப்புகள் வரும்போதே கூடவே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை முடிக்கணும் அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க சொல்லும்போது அவங்க முகத்துக்கு நேராகவே இவங்க இந்த மாதிரி விஷயங்களை மறுத்துருக்காங்க. இதனால தான் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களால் உள்ளே வர முடியலை. சின்ன திரையில் இருந்து முன்னணி நடிகையாக மாறி அதற்கு பின்னால் தான் சினிமா துறைக்குள்ளே வந்திருக்காங்க. சின்ன திரையிலையும் இது போன்ற பாதிப்புகள் இப்போ வரைக்குமே நிறைய பெண்களுக்கு நடப்பதாகவும் அந்த நடிகை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சின்ன திரையில் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ளவில்லை அப்படின்னும் சினிமா துறைக்கு போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்க எதிர்கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சினிமா திரையுலகத்தில் என்ன தான் ரசிகர்களால் கொடி கட்டி பறந்தாலும் பல மூத்த நடிகர்கள் நடிகைகளுடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பெண் நடிகைகள் இன்றைக்கி சாதனைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து தான் வந்திருக்காங்க. இதை பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.